ஆடா வணக்கம் மக்களே, இது உங்களுடைய மொக்க கேம் சேனல். நான் உங்களுடைய காலை. இப்போ இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மரண வெறித்தனமான கேம்லேயே தான் பார்க்குறோம். அதுவும் வந்து சோலோ ஸ்குவாட்ல கில்ஸும் 15 கில் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்மகிட்ட ஈஸியும் யூஎம்பியும் கிடச்சிருக்கு. ஓகே, ஈஸின்னு சொல்கிறேன், சாரி, விஎஸ்எஸ் கீழே போட்டு நம்ம ஏகேஎம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பலருக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 250 லைக்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? 200 தான் டார்கெட் இருப்பேன், இந்த 250 ஏற்றிக்கிட்டே போனோம் நம்ம. சரி, ஓகே. திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லேக்னால ஒரு எனிமி வந்துட்டு என்னை அடிச்சிட்டான். ஸோ எனக்கு 1 HP கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 HP தான் எனக்கு இருக்கும். அந்த அளவு இதில் வந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன். எஸ்கேப்பாயிட்டு அவனை முடிச்சு விட்டாச்சு. நம்மளை கை வச்சான உயிரோடு விடக்கூடாதுல, என்னால் முடிச்சு விட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்மகிட்ட வெஸ்ட் ஹெல்மெட் எதுவுமே இல்லாதனால கொஞ்சம் பைப்பில் ஆடிட்டாப்பில், வேற ஒன்றும் இல்லை. ஸோ காலில் வந்துட்டு ஒரு ஏர்னிங்ஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் மெத் கிட் கிடச்சிருக்கு, ஃபுல்லாக ஹீல் பண்ணிக்குவோம் நம்ம. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ரஷ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து கவலைப்படவே வேணாம். ஸோ ஸ்குவாட் ரஷ், டியோ ரஷ், ரியோ ரஷ் எல்லாமே இருக்குது. சோலோ ரஷ் கூட இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். ஓகே, எல்லாத்தையும் போட்டு இதில் பந்தாரி இருக்கும், சும்மா வேறு லெவலில் இருக்க போது. ட்ரைட்டர் கேமிங் சொல்கிற மாதிரி தக்காளி தாரமாராக இருக்க போதுன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடு தகிட்டு தகிட்டு இந்த ரெண்டு சிக்கனையும் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ சிக்கன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் என்னன்றீங்க, வேறு லெவலில் இந்த இது இந்த ரெண்டு சிக்கனும். இந்த ரிஸ் மட்டும் எவனும் போட்டு போகாதீங்கப்பா, ஓப்பனாக தெரியுறீங்க, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ட்ரெஸ்ஸுனாலே நீங்கள் அடி வாங்குவீங்க, அதே நான் சொல்லிடுறேன். ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நீங்கள் ஈஸியாக அடி வாங்குவீங்க. கொஞ்சம் வந்து கை சென்சாரில் பட்டுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே கீழே போயிடுச்சு எய்ம்னு, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை நம்ம எய்ம்லாம் பக்காவாக இருக்கும். ஓகே, இப்போ போய் நம்ம அவனுங்களை புஷ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா யுசி கையில் எடுத்துக்கோ, யுசியை வச்சுட்டு அடிச்சுக்கணும், சும்மா தக்காளி தாறுமாறாக இருக்கும். சரி, ஓகே, திரும்ப அவரோட டைலாக் சுட்டுட்டேன். ஸோ போச்சு மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போடு தகிட்டு தகிடன்னு முடிச்சு விடலாம். ஸோ ஒரு புல்லட்டும் படல, செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். உடனே ஹைட் ஆகிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ மீன் சர்ப்ரைஸ் அட்டாக்கு, மேலே ஓடிருப்பான்னு நினச்சிருப்பானுங்க. ஸோ சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்தாச்சு. ரெண்டுமே ப்ரோ கார்த்திக்கு, ப்ரோ கிருஷ்ணா, ரெண்டு பேருமே தமிழ் தான் போல். ஸோ ரெண்டு பேரையும் குமிக்கி குழி காயப்படாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா M4 எடுத்துக்கலாம், M4 ப்ளஸ் AKM காம்போ. ஸோ நல்லா தான் இருக்கும். AKM பவர் ஏற்றிட்டாங்கன்றாங்க, அந்தளவு எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரில. சரி, பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு வந்து யாரையும் போட்டு வச்சுருக்கான், அவனே வந்து நாக் அவுட் பண்ணி முடிச்சு விட்டுலாம், நாக் அவுட் பண்ணதை முடிச்சு விட்டுலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேர் அடுத்த ஆளுங்களை போய் குமிக்கு கொடுக்க போயிடலாம். ஸோ ஃபுட் பிரிண்ட் கேட்டது இந்த இடத்துல, அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் நிறைய வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபுட் பிரிண்ட் இருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு பாட்டு ஒன்றுமே கண்ணே இல்லாமல் சுற்றி இருந்தது, அந்த பாட்டை வந்து போட்டு தெரியலாம் நம்ம. ஸோ ஓகே, அந்த பாட்டை யாரும் வந்து ரிவ் பண்ண போகிறாங்க, அதனால் அப்படியே விட்டு போகலாம் நம்ம. இப்போ வந்து அடுத்த அளவை பார்த்துட்டு போடு தகிடு தகிடுன்னு போட்டு தள்ள போகிறோம். ஸோ குமிக்கி குலுக்கி காயப்பட போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைட்டிங் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்மி கண்டுபிடிச்சாச்சு, போடு தகிடு தகிடு அவள் நம்ம நாக் அவுட் பண்ணியாச்சு ஒருத்தனை. ஸோ இன்னொருத்த பார்த்தீங்கன்னா நம்மளையும் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டாப்புல. ஸோ இவனையும் வந்து போட்டு தள்ளிடலாம். அவன் பார்த்தீங்கன்னா நம்மளே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ பாருங்கள், 8 செகண்டில் ஒரே ஒரு ஸ்வைப் போட்டு சுற்றிட்டு வந்து இவனே போட்டாச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா 1 HP தப்பிச்சிருக்கேன், டபுள் டைம் 1 HP. இந்த கேம் பிளே சும்மா செம்மையாக இருந்ததுல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துருக்கு எல்லாம்லாம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ நடந்து வரலாம் காட்டணுமா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நடந்து வர தெரியாதா அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஏறிட்டு ஃபுல் பூஸ்டில் வச்சுட்டு போவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கார் நிற்குது, அப்போயே எனக்கு டவுட் வந்தது இந்த இடத்துல எனிமி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. கதவும் திறந்துருந்து, இப்போ இறங்கி போய் போட்டு தெளியலாம் அவனை. ஓகே, ஃபுட் பிரிண்ட்டும் காட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வரான். மை காட், அவள் தான் பார்த்தீங்கன்னா ஏகேம் வச்சு மூமெண்ட் ஃபயர் கொடுத்து போட்டு தெளியலாம். ஸோ அவள் தான் போடு தகிட தகிட முடிச்சு வச்சு குமிக்கி குலுக்கி காய போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அளவு அடிக்க போவோம். ஸோ இவன்கிட்ட வந்து கொஞ்சம் 3X இருக்குது, ஸ்கோப் இல்லாமல் தான் நான் இருந்தேன், அதனால தான் 3X நான் எடுத்து போட்டாச்சு. இந்த மேட்ச்சு அப்படின்னு வேறு லெவல், நான் லஞ்சே பார்க்கல, வின் ஆகினேன். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் அப்படி ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 பேர் தான் இருக்கானுங்க. 11 பேரில் நம்ம கையில் 7 பேர் சாக போகிறானுங்க. சும்மா குமிக்கு குளிக்கி டோம்னே வச்சுக்கலாமே. ஓகே, இப்போ கதவை தந்துட்டு அடுத்த அளவு போய் புழக்க போயிடலாம். ஸோ கார் எடுத்துகிட்டு போகலாம், அது பேச வரல, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கார் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமில் வந்து அடிக்க அமிச்சிட்டான். இப்போ பாருங்கள் காமெடியை, கார் புகஞ்சிருச்சு, உடனே இந்த கார் எடுத்தாச்சு. அவன் வந்து கார் உடைய இறங்கி ஓடிட்டேன்னு நினச்சிட்டான். ஸோ இந்த கார் எடுத்து நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த டைம் வந்து நல்லா சுற்றிட்டு திரும்பி ஓட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ அவனால் ஒரு இதும் ஆணியும் பிடுங்க முடியாது. இப்போ நம்ம இந்த வீட்டில் நிப்பாட்டி நீ வாடா வாடான்னு வெயிட் பண்ணலாம் இந்த இடத்துல.
வந்தானா கும்மிக்கு குளிக்க காயப்பட்டுற வேண்டியதான் அவனையும் சேர்த்து. ஸோ மறந்துருக்க போகிறீங்க இப்போ லைக் பண்ணுறதுக்கு சொல்ல வந்துட்டேன், மறந்துருக்க போகிறீங்க லைக் பண்ண. அதனால் வந்துட்டு 250 லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கேன். எனக்கு வந்து 250 லைக் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ தயவு செஞ்சு 250 லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கெல்லாம் இருக்கானுங்கன்னு. என் பேக் வேறு ஃபுல்லாகி போச்சு, வெயிட்டாக இருப்பா தூக்கிட்டு போகிறக்கே. அதனால் யூஎம்பி புல்லட்லாம் கீழே போட்டு, ஐ மீன் யூசி புல்லட்லாம் கீழே போட்டு நம்ம வந்து மீதியெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டு தான் காமக வேறு லெவலில் இருந்தது. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்கதே 8 பேர் தான் இருக்கானுங்க, அதில் வந்துட்டு 7 பேர் என்கிட்ட சாப்பிட போகிறானுங்க. அதை நினச்சா தான் எனக்கு காமெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காரை வந்து எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டாப்பில் தயவு இல்லை. பார்த்தீங்கன்னா அடித்த ஒரு புல்லட்டும் மிஸ் ஆகி ஃபுல்லாக வச்சு சொறிவிட்டான் அவன் மேலேயே. அடுத்த ஆளை வந்துட்டு பார்ப்போம். அடுத்த ஆள் அவன் டீம்மெட்டு வந்து தானே அவனும் ஃபுல் ஸ்குவாடாக இருந்தாலும் நான் எதிர்க்க தயாராகவே இருந்தேன். வந்து பாருங்கடான்ற மாதிரி வெயிட்டிங் தான். ஸோ ஓரளவு ஒரு கில்லெல்லாம் வந்துச்சுன்னா அப்புறமா நம்மளுக்கே ஒரு தைரியம் வந்துடும், வாங்கடா என்ன தான் நான் பார்த்துக்கலான்ற மாதிரி. அந்த மாதிரி தைரியத்துலேருந்துனே சொல்லாமே. ஓகே, பார்த்தீங்கன்னா நாக்காளம் இங்கே இருக்கான். ஸோ அங்கேருந்து ஸ்டேடியம்லேருந்து ஒருத்தன் ஓடி வர மாதிரி லைட்டாக தெரிஞ்சது, ஒன்றே எய்ம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அவன் வந்து என்னோடய எய்ம்குள்ளே வரையும் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு புல்லட் கூட மிஸ் ஆகாமல் நம்மளோட அடியை வந்து அவனுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 பேர் தான் இருக்கானுங்க, போட்டு போலன்னு புலக போகிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம சும்மா எல்லாம் பாய் போட்டு படுத்துட்டானுங்க, நம்மகிட்ட வந்து அடி வாங்க முடியாமல். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அவன் எவனையும் நாக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ நாக் அவுட் பண்ணி முடிச்சவன் விட்டுட்டானுங்க. க்ரோஸாக வச்சுருக்கான், க்ரோஸாவோட சவுண்ட் அங்கேருந்து எனக்கு இங்கே வரையும் கேட்டுச்சு. அப்போயும் கொஞ்சம் பயம் வந்தது, க்ரோஸானால் வந்துட்டு பவர் வந்து ஜாஸ்தியாக, ஆனால் கொஞ்சம் அடி வச்சாலே நாக் அவுட் ஆகிடுவானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா MK-14 மாதிரி சொல்லலாம். ஆனால் வந்து க்ளோஸ் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லது, லாங் ரேஞ்சுக்கெலாம் யூஸ் பண்ணால் கதற கதற அடிப்பானுங்க. ஓகே, இங்கே வந்து பார்க்குறேன் எவனா இருக்கானான்றக்காக. ஸோ ஷூட்டிங் சத்தம் மட்டும் கேட்டுனே இருக்குது. இப்போ நம்ம ஜோனுக்கு போனோம், போட்டு வெறி கொண்டு தாக்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஓகே உள்ளே போயிடலாம். ஃபுல்லாக எனர்ஜி ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த வீட்டில் தான் இருக்கானுங்க, இந்த வீட்டில் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இந்த வீட்டிலேருந்து தான் மலையில் இருக்கவனை அடிச்சிட்ருக்கான். இப்போ வந்து இவனை வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி பண்ணிடுவோம். ஓகே, போடு தகிட தகிர அவன் தான் இவனையும் நாக் அவுட் பண்ணிடுச்சு. மாஸ்டர் ஏடிஎம்மா, டேய் நீ இப்போ ஏடிஎம்மில் மாஸ்டராகறா, எதுக்குடா பப்ஜிலாம் வரீங்க? பார்த்தீங்கன்னா அவ டோர் ஆட்டோமேட்டிக்காக குள்ளே தைச்சு, நான் சாக்கெட் இங்கே தான் இருப்பான்னு நினச்சா உள்ளே இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஏடா கூடம், இவன்கிட்டலாம் நேராக நின்று அடிக்கவே கூடாது, வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடிக்கணும். ஸோ அப்படி எடுத்து தான் நமக்கு நல்லது. ஓகே, அடித்து முடிச்சு அந்த மலைக்கு மேலே இனிமே இருக்காட்ற தெரிஞ்சு போச்சு, அதனால் வெளியே வந்துட்டேன். ஸோ உள்ளே இருக்க டேஞ்சரு, ஜன்னல் வழியெல்லாம் அடிப்பானுங்க. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி தான் அடித்தேன். இன்னும் 3 பேர் இருக்கானுங்க, 3 பேருமே ஒரே ஸ்குவாடு, 3 பக்கம் பிரிஞ்சு வந்தானுங்க. அதுதான் பண்ண அவனுக்கு பண்ண பெரிய தப்பு. ஸோ பாருங்கள், சும்மா போட்டு போலன்னு பொழந்து எடுக்க போகிறோம் 3 பேரையும். ஓகே, வெயிட் பண்ணலாம் இனிமே. ஓகே, ட்ராப் உழந்துட்டு ட்ராப் எடுக்கிற மூடில் நல்ல. ஸோ போகும்போது திடீர்னு போட்டாலும் போட்டுருவானுங்க, அதுக்கு தான் 12 கிலோ எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் லைக் கொடுத்துருங்க. ஓகே, ஸ்கோப் மாற்றலாம்னு நினச்சேன், பட் அவனே ஸ்மோக் போட்டு காட்டி கொடுத்துருவேன், நான் பாடு விட்டுருப்பேன் அவனை. ஸோ இங்கே வந்து ஓடி போய்ட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீக் பண்ணி அடிக்க வரல எனக்கு. ஸோ புல்லட் தான் வேஸ்ட்டு, பரவாயில்ல, நம்ம இடம் அவ்வளோ புல்லட் வச்சுருவோமே. இன்னும் உள்ளே இருக்கவன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 1000 புல்லட் வச்சுருப்பானுங்க. ஸோ அள்ளி போட்டுட்டு சுட வேண்டியதா எல்லாரையும். பார்க்குறேன், வெயிட் பண்ணேன் அவனா எங்கேயா வரானான்ட்டு. சரி ஓகே, இந்த சைடு வியூ கிடைக்காது, நம்ம வந்து அந்த பக்கம் அவனோட டீம்மெண்ட்ஸ் யாராவது வராங்களான்றக்காக பார்க்குறக்காது திரும்பி போகிறேன். ஸோ ஒரே ஆளுக்கு வந்து இவ்வளோ பில்டப்லாம் தேவையில்லை. ஸோ என்னத்துக்காக அவனுங்க அப்படி பண்ணானுன்னு தெரியல, பைத்தியக்காரங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தன் ஏறிட்டான், போடு தகிட தகிட இந்த க்ரோஸா இந்த நாய் தான் போல, க்ரோஸாவை கையில் வச்சு ஓடி வரான். ஓகே, அவள் தான் இவனை குமிங்கி குளி காய போட்டுருவோம். அவனோட டீம்மெட் அங்கே ஒருத்தர் இருக்கான், அது ஒரு பேக்கு, இது இவனுக்கு மேலே பேக்கனாக இருக்கான். ஸோ நம்ம அதுக்கு மேலே பேக்கன் காமிக்கணும்ல, அதுக்காக தான் கிரனேட் எடுத்தேன். ஓகே, கிரனேட் எடுத்து சும்மா போட்டு விட்டேன், ஏதோ ஒரு புக்கில் சாமான்ல, அதுக்காக தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கவனும் ஏறானான்ற வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அவன் பார்த்திங்கன்னா தெரியலை, ஸோ பக்கத்தில் வரலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ இவனை வந்து முடிச்சு விட பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான், மாட்டினா ஃபுல் புல்லட்டையும் இறங்கியாச்சு, மொத்தம் 17 புல்லட்டு அவன் மேலே தான் சுருவணும். சரி ஓகே, இந்த பக்கத்தில் ஓடி வந்துட்டுருக்கேன், இவன் தான் கடைசி, ஏன்னா வந்துட்டு அவனை கண்டிப்பாக ரிவைவ் பண்ண முடியாது இவனால். ஸோ ஜோனு நம்ம பக்கம், அதனால் அவனுங்களால் தலைகீழ் தண்ணி குடித்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன ஆகுன்றது எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. பட் இதில் வந்து ட்விஸ்டெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா, இதோ இந்த மாதிரி நேரெலாம் போட்டுருவாங்க, இதுதான் ட்விஸ்ட்டு. ஓகே, நேரை போட்டு நான் பாடு ஓடிட்டேன், அங்கேயும் நின்றுந்தானே கண்டிப்பாக நம்மளை போட்டு பிறந்துருப்பானுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேரை சும்மா த்ரோ பண்ணி விடுவோம். ஸோ சும்மா த்ரோ பண்ணுறதும் நேடு ஏதாவது ப்ளுக்கில் மாட்டுறது தான், வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கான், நேராக போய் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், ஹெட்ஷாட்டு ஹெட்ஷாட் எல்லாம் ஹெட்ஷாட்டு போட்டு பொல பொலன்னு பிறந்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டேன்னு கூட சொல்லலாமே. ஹேவ் அ நைஸ் டே அண்டு குட் பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நாளைக்கும் ஒரு கேம் பிளே இருக்கும், இன்னும் கேம் பிளே வந்து ரெடி ஆகலை, நாளைக்கு காலைல விளையாடுற கேம் பிளே தான். ஸோ தேங்க்யூ, பாய், குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.